வணக்கம் வீவர்ஸ் இது பர்னாமா வழங்கும் கொஞ்சம் கேஷுவலாக பேசலாம் ஸோ இன்றைக்கி உள்ள எபிசோடில் என் கூட யார் இருக்கா நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது இவரை வந்து அவர் ஆக்டர்னு சொல்கிறதா இல்லை ஒரு டான்சர்னு சொல்கிறதா இல்லை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறதான்னு தெரியல ஏன்னா அத்தனை பரிணாமங்கள் என்ன இருந்தாலும் ரீசெண்ட்லி வந்து அவர் ரொம்ப ஆனது ரொம்ப ஆனது வந்து அவரோட அந்த மேக்கப்போட தேலண்ட்னால ஸோ அவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குது அவர் மைண்டில் என்ன நினைக்கிறாரோ இல்லை யாரை நினைக்கிறாரோ அப்படி வந்து அவரோட கையும் அவரோட அந்த மேக்கப் ப்ரஷும் பேசும் அதாவது அவர் மைண்டில் வந்து நயன்தாரா யோசிச்சாருன்னா அவங்க அவங்கள மாதிரியே லுக் லைக் பண்ணி மேக்கப்பை ஒருத்தர் கொண்டு வர முடியும் அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது ஸோ இன்றைக்கி என் கூட இருக்கிறது நீங்கள் கண்ட கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கண்ணன் ராஜமாணிக்கம் ஹாய் ஜி வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஜி எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஷோனால் நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை நேராக கொஸ்டினுக்கு போயிடுறேன் ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கும் போட்ட கேட்கறதுக்கு ஆண் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறது மட்டும் இல்லை அதாவது கல்யாண பெண்களுக்கு வந்து புடவை விடுறது அந்த மாதிரி ஒரு சர்வீஸும் நீங்கள் செய்கிறீங்க ஸோ எப்படி என்ன மாதிரி சேலஞ்சஸ் சந்திச்சிங்க எப்படி மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஒரு ஆண் மேக்கப் ஆர்டிஸ்டை ரொம்ப ஒரு ஒரு விக்கட்டுறதுனால சூழ்நிலையில் நான் ஃபீ அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியாது இவ்வளோ ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ பண்ணும்போது அவங்க கேஷுவலாக சாரி கட்டிட்டு போயிடுவாங்க அதுவும் டான்ஸராக இருந்த எனக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சாரி கட்டுறது அந்த டைம் ஏன்னா டான்ஸர் எல்லாருக்குள்ளே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்போது திடீர்னு வந்து அது டான்ஸ் ஆடுற பெண்களை தவிர்த்து இந்த மணப்பெண்களை சந்திக்கும்போது அந்த மணப்பெண் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்த இருந்த போதிலும் நான் ஒரு 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 இன்சிடென்ட் அந்த இடத்துல மேக்கப் செஞ்சுட்டு அந்த பொண்ணு வெளியாகிடுச்சு அந்த ரூம்லேருந்து நான் வரேன் அங்கே வெளியில் இருந்து ரெ ரெண்டு மூணு என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் வயசானவங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க இன்னும் ஏய் அப்படின்னு பக்கத்துலலாம் கிசு கிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்க ஏய் கண்ணன் ஏய் ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் அப்படின்னு சாரி கொட்டினான ஆம்பளை அப்படி அந்த ரெண்டு வார்த்தை தான் என் காதில் விளங்கிட்டு இருந்துச்சு நான் அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டை சொன்னேன் தயவு செஞ்சு ஓடிடலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த இந்த இடம் வந்து ரொம்ப சூடாக போகுது அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆம்பளை போயிட்டு மேக்கப் செய்கிறதோ இல்லை அது அது ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு அது ஸ்லோலி இப்போ மாறி இருக்குது நிறையாவே அன்டில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன குழந்தை பார்த்தேன் அந்த குழந்தை வந்து ப்ரஷ் எடுத்து அம்மாவுக்கு அப்படி ப்ரஷில் மேக்கப் போட்டுருந்தது அம்மா சொல்கிறாங்க ஆக்சுவலி ஃபியூச்சர் கண்ணன் ராஜமணிக்கு அப்படியே டாக் பண்ணியிருந்தாங்க சரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே இன்னும் பேரண்ட்ஸ் அளவுக்கு இந்த வேலையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ ரீசன்ட்லி வந்து லுக் லைக் மேக்கப் வந்து நிறைய செய்வீங்க நயன் மாதிரி கிட்டும் ஐஸ்வர்யர் மாதிரி கட்டும் ரீசனாக த்ரிஷா மாதிரி இருக்கு ஸோ இந்த இந்த ஜேர்னி டுவர்ட்ஸ் எதுக்கு ஜி இது கொரோனா டைமில் இருந்த ஒரு சூழ்நிலை தான் எனக்கு பிகாஸ் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சடண்ட்டாக ஒரு பிரேக் கொடுத்தாங்க அது என்னால் ஏற்றுக்க முடியல ஒரு மென்டல் அந்த வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை அப்படின்றது நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கணும் அது ப்ரைடல் மேக்கப்பாக இருக்கக்கூடாது இல்லை காடஸ் மேக்கப்பாக இருக்கக்கூடாது வேறு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இன்னும் மொதல் நாளுக்கு சொல்லி மறுநாள் பொண்ணு வர சொல்லி சும்மா அப்படி ட்ரை பண்ண போய் தான் இது அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் அது முடிச்சா இப்போ பாருங்க எல்லாரும் மெசேஜ் பண்ணி எனக்கு அனுஷ்கா பண்ணி காட்டு அதுன்னு அவர் த்ரிஷா வந்து நான் ஐடியா இல்லை திரிஷா பண்ணுறது ஏன்னா அவங்க ஏற்கனவே நான் சந்திச்சு நேரில் மேக்கப் செஞ்சுருக்கிறேன் கூட ஸோ அதனால இப்போ அந்த ஐடியா இல்லை திடீர்னு எல்லாரும் கேட்டுட்டே இருந்ததுனால தான் அது கூட திரும்பவும் செஞ்சோம் ஆக்சுவலி இப்போ ஆரம்பிச்சது என்னமோ நானே இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறது பிகாஸ் ஆஃப் நம்மளோட வெல் விஷஸ் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா திரிஷாக்கெல்லாம் மேக்கப் பண்ணிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி மற்ற ஹீரோயினுக்கு மேக்கப் பண்ணனும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கா ஒரு ஆளுக்கு இருக்குது ரெண்டு பேத்துக்கு இருக்கு ஆக்சுவலி நயன்தரா அவங்களுக்கு ரொம்ப பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்தது இருந்து இருந்துட்டு இருந்துச்சு இப்போவும் இருக்குது எனக்கு அது அது அவங்கள தொடர்ந்து வந்து ரொம்ப ஃபேவரட்னா வந்து ரம்யா கிருஷ்ணன் அவங்கள முந்திலேருந்து ரொம்ப பிடிக்கும் எக்ஸ்பெஷலி பாகுபலிக்கு அப்புறம் பயங்கர ஃபேன் ஜி எங்களோட ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் ஸ்லாட் இருக்கு அதாவது எனக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் இல்லை சில வாக்கியங்கள் இருக்கும் ஸோ அது நான் கேட்கும் போது உங்கள் மைண்டில் டக்குன்னு தோன்ற விஷயத்த ஷேர் பண்ணலாம் எதுவாக இருக்கட்டும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நடனம் என்னுடைய உயிர் மாதிரி இறைவன் மாதிரி அமரர் திரு ரவிசங்கர் குரு மாதிரி கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு முறை காதல் ஒரு வழி அப்பா தெய்வத்துக்கும் மேலே ரொம்ப கரெக்டாக ரொம்ப ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு வந்து ரொம்ப ஜென்வீனான ஆன்சர் நான் நினைக்கிறேன் அவங்களாம் என் மனசில் இருக்கிறாங்க அடுத்து வந்து என்னோடய ப்ரோக்ராம் வந்து வைரல் ஸ்லாட் இல்லாட்டி கொண்ட்ரவர்ஷியல் ஸ்லாட்னு ஸ்லாட் இருக்குது அதாவது நான் நாங்கள் கண்ணன் ராஜமாணிக்கத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வந்து கோசிப் சொல்லுவாங்க கிசு கிசுகள் வைரலான திங்ஸ் அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வச்சுருக்கேன் ஸோ அதை நான் கேட்க போகிறேன் நீங்கள் பதில் சொன்னால் பதில் சொல்லலாம் சொல்லலாம்ப்பா எனக்கு எதுவும் பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கமெண்ட் சொல்லிடலாம் பிரச்சனை இல்லைங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்ணன் ராஜமாணிக்கத்தோட பேமெண்ட் வந்து செம்ம ஹாய் சரியான ஹாய்ங்க டென் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் வரைக்கும் போவாரு அப்படின்னு சொல்லிக்குவாங்க அப்படி இன்னொன்று வந்து அவர் மேக்கப் பண்ணும்போது போது ஒரு ரூட்டா நடந்துக்கிறாரு அப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இந்த நான் என்ன சொல்லுவேன் அவங்க வந்து லக்ஷ்மின்னு சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ப்ரெஷன் வேறு ஏன்னா காசு யார் எடுத்து வந்தாலும் இது அது ஆங் வாங்னே சொல்லுவோம்ல அந்த மாதிரி தியாக லைக் அ காடஸ் அவங்க அவங்கள போய் திட்டுறதுக்கு நான் எனக்கு மனசு வராது ஒன்றும் வராது ஏன்னா அதுதான் அன்றைக்கி நான் வந்து இந்த விஷயம் போயிட்டு இருந்தப்போ நான் அதை பற்றி எழுந்திருந்தேன் அப்புறம் நிறைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட வந்து ஒ ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை எல்லாத்தையும் நான் மக்களுக்கு தெரிகிற மாதிரி நான் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது ப்ரைஸ் வந்து எனக்கு கேட்டோன்னே ஆச்சரியமாக போயிடுச்சு பத்தாயிரம் அப்படிலாம் வாங்கியிருந்தேன் நல்லா தான் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு இல்லை ஆக்சுவலி நான் என்ன நினைப்பேன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் கழுவிடுவாங்க அதுக்கு போயிட்டு அதுக்கு தங்கம் வாங்கிற வேலையெல்லாம் நான் சார்ஜ் பண்ணல நாங்கள் போடுற சர்வீஸ்க்கான பேமெண்ட்டு தான் இது வரைக்கும் நான் வச்சுருந்தேன் ஃபேமுக்காண்டி கூட அந்த ப்ரைஸை சில நேரத்தில் சொல்லுவாங்க இல்லை நிறைய பேர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஐயோ ஃபேம் ஆகிட்ட எல்லாேருக்கும் தெரியும் நீ வந்து கொஞ்சம் அப்படியே ஆகின்னு தெரியல இட்ஸ் ஓ கிலா ஹரினு என் மனசுக்கு பட்டது நாட் நைஸ் பிகாஸ் கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து நம்ம வந்திருக்கோம் அந்த கல்யாணத்துக்காக எவ்வளோ செலவுகள் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் இந்த மேக்கப்பு போய் அதில் போய் இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறத நான் விரும்பலை லெஷ்ணி உங்களோட பேமெண்ட் வந்து எந்த ஒரு ரேஞ்ச்க்குள்ளேயே இருக்கும் இதுவரைக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டல வெட்டிங்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப ஆக்சிரியமாக இருக்குங்க ஏன்னால் நாங்களும் கேரி பண்ணதுனா ரொம்ப எனக்கு ஐ எனக்கு அப்படிதான் கொஞ்சம் ஆக்சுவலி அதனால் டென்ஷன் ஆகல ஆனால் யோசிக்க போனால் கொஞ்சம் டென்ஷன் தான் திடீர்னு வாய்ஸ் நோட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அது வெளியில் போயிட்டு தான் இருந்துச்சு எனக்கு தெரியும் திடீர்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்து வாய்ஸ் நோட்டு அவங்க அக்கா கண்ணன் கூட தானே இருக்கீங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு நான் கீழே ஃபைவ் கே சிக்ஸ் கே அப்படின்னு அது கேட்டு எனக்கு அந்த வாய்ஸ் நோட்டில் கேட்டோன்னு தான் அதுக்கப்புறம் நான் நினச்சேன் இல்லை இதுக்கு மேலே அமைதியாக இருக்கக்கூடாது பேசியாக அவனுக்கு அப்படின்ட்டு வார்த்தைக்கு சொல்லிட்டேன் இல்லைங்க அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க ப்ரைஸ் வெளியில் ஆனா எனக்கு தெரியல அதுல என்ன சீக்ரெட்டு இருக்க வேண்டியது நான் சொல்லிட்டேன் இதுதான் ப்ரைஸ் இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு இன்னொன்னு வந்து நாங்கள் என்ன கேள்விப்படுவோம்னா வந்து கண்ணன் வந்து பிராய்ட சூஸ் பண்ணுவாரு எல்லாத்துக்கும் அவர் மேக்கப் பண்ண மாட்டாரு சில பேரை மட்டும் தான் சூஸ் பண்ணி எடுப்பாரு அப்படின்னு எனக்கு நம்ம நாட்டில் ரெண்டு மில்லியன் பீப்புள் இருக்காங்க அதுலேயும் வந்து நான் வந்து இப்படி சளிச்சு சளிச்சு வந்து மேக்கப் எடுத்துனா நான் என்ன என்ன கதிக்க வருது சரி இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை என்னோட புக்கிங் வராங்கள அவங்களை ஹேண்டில் பண்ணுறது ஃபுல்லாகவே என்னோடய அசிஸ்டன்ட் அவங்க தான் கால்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க தான் பேசுவாங்க நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் அவங்க முகத்தையே பார்ப்பேன் அது வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்க எதுவுமே தெரியாது ஆக்சுவலி அண்ட் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இங்கே அது எனக்கு மட்டும் நாற்பது வயசில் உள்ள பொண்ணெல்லாம் கிடைக்குதுன்னு இப்போ ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு நாற்பது வயசு பொண்ணு அவனை பார்க்கறதுக்கு அப்படி இல்லை அவங்க அங்கே தான் இருந்தாங்க ஆனால் நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு மட்டும்தான் இப்படி கிடைக்குமா இல்லை எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு அது அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரியாது என் கிளைண்ட்டே வந்து யார் என்ன புக் பண்ணியிருக்காங்க எத்தனை வயது எதுவுமே தெரியாது கருப்பாக சோப்பா குண்டா எலும்பா எதுவுமே தெரியாது ஆக்சுவலி ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கேன் ஹாலிவுட்டில் போடணும்னு ஆசை இருக்கா மேக்கப் ஹாலிவுட்டில் மேக்கப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கா இல்லை நிகழ்ச்சி வந்திருந்திருக்கா எனக்கு இப்போ நிறைய ரிக்வெஸ்ட் வந்துருந்துச்சு ஆஃப்டர் த இந்த ரீக்ரியேஷனுக்கு அப்புறம் ஆனால் நான் நினைக்கிறேன் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன் ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படி எனக்கு பிடிச்ச விஷயத்த சம்டைம்ஸ் கிரியேட் பண்ணுறேன் இப்போது நேற்று கூட ஒரு கான்செப்ட் தோணுச்சு மைண்டில் என்ன சொல்லுவாங்க இந்த பெண்களுக்கு நடக்கிற வன்முறைகள் பற்றி ஸோ பெண் பெண்களுக்கு நடக்கிற வன்முறையை பற்றி நம்ம வேறு யாரும் அடிக்கேட் பண்ணுவோம் அது இப்படி நீங்கள் போய் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம முடியாது யாருக்கும் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது ஆனால் நான் பொண்ணுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் இன்னொரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜியை நீங்கள் தூண்டி பாருங்கள் லைக் நீங்கள் என்ன சொல்லுவாங்க உங்களை உங்களை தற்காத்துக்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் தான் துணிஞ்சு செயல்படணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்கு ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி எப்பயாச்சும் ஏதாச்சும் தோணிட்டே இருக்கும் நான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கேன் ஒருவேளை இங்கெல்லாம் போயிட்டு ஒரு வேளை அது அந்த இந்த தருணங்கள்லாம் நான் மிஸ் பண்ணிடணும்னு ஒரு பயமும் இருக்குது போக மாட்டீங்க இப்போதைக்கு போகிற பிளான் இல்லை ஓகே ஏன் கண்ணன் ராஜமணிக்கு வந்து டான்ஸ் கரியர் தொடர்லை ஏன்னா எங்களுக்குலாம் வந்து கண்ணன் ராஜமணிக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்களை உங்கள் டான்ஸ் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் நீங்கள் எந்த ஒரு வேஷம் போட்டாலும் அதுக்கு ரொம்ப ஆப்பாக இருப்பீங்க ஸோ ஆனால் அவங்க டான்ஸ் கெரியர் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ரொம்ப ஸ்டாப் ஆகிடுச்சின்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் பர்சனலி எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது ஏன் ஸ்டாப் ஆகிடுச்சு அண்ட் நீங்கள் அதுக்கான முயற்சி ஏதாச்சும் எடுக்கிறீங்களா இல்லை ஃபியூச்சரில் அதை கொண்டு போகிறதுக்கு தான் பிளான் இருக்கா ஆக்சுவலி எனக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருந்துச்சு கண்டினியூ பண்ண முடியலன்னு ஒன்று தான் அதுக்கு காரணம் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே பொருளாதாரன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி அது கனவுகளும் நிறையா இருக்கும் எல்லாேருக்கும் ஆசைகளும் இருக்கும் அதுக்குன்னு அந்த டீமோட்டிவேட்டாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் மேபி இதை பார்த்துட்டு இருக்கிற சில டான்ஸஸ் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நிறைய கட்டங்கள் இருக்குது நம்மளோட கனவுகள்னு தாண்டி அப்பா அம்மாவோட ஆசைகள்னு ஒன்று இருக்கும் அதுக்காக நான் வந்து தியாகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் அவங்க வே ஆட வேணாம்னு சொல்லலை பட் ஒரு கு குடும்பத்தில் ஒரு முதல் பையனாக இருந்து நிறைய என்னோட எனக்குன்னு சில கடமைகள் இருந்துச்சு ஸோ அதுக்காக நான் வந்து தியாகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் அது வருத்தம் இருக்குது கண்ணன்ராஜ் வந்து டான்ஸு பார்க்க முடியலையே ஒரு ஒரு கால அப்புறம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் இருக்கா ஜி இப்போ செம்பன் சாலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ இப்போ ஃபியூச்சராக என்ன ப்ராஜெக்ட் செஞ்சிட்ருக்கீங்களா செய்கிற ஐடியா ஏதாச்சும் ரீசன்னாக வந்து நான் வந்து அன்னையின் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செஞ்சேன் அதாவது அது என்னன்னா நார்மலி நடக்கிறது தான் கேஷுவலாக நம்மளோட ஃபங்க்ஷன்லாம் தெரியுங்களே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சாரி வாங்கியிருப்போம் நகை வாங்கியிருப்போம் டெக்கரேஷன்லாம் பண்ணிருப்போம் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வோம் ஏதாச்சும் ஒரு ஆள் குறை சொல்கிறதுக்குனே வருவாங்க லைக் பொண்ணு பாரு எப்படி இருக்கு அது இருக்குது ஏதாச்சும் வந்து முகஒப்பனையில் குறையாக இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் சரியாக இருந்தும் அந்த முக ஒப்பனைன்றது வந்து சரியாக இல்லாமல் போயிட்டால் அது வந்து நல்லா இருக்காது இது வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமாக எல்லாத்தோட ஃபங்க்ஷனும் வந்து முழுமை பெறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ஒப்பனை கலைஞர்கள் அவங்களை அங்கீகரிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்காக ஒரு நானே தயாரித்த ஒரு சின்ன கிளிப் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளார ஒரு சின்ன மெசேஜ் ஜித்திஸ் தான் அதுக்கும் மியூசிக் பண்ணாங்க அது வெரி சூன் அதை முடிச்சிட்டேன் அதை அதை தொடர்ந்து வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை உள்ளுக்கு எல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறப்ப எல்லாம் நல்லா தான் இருக்கும் உள்ளுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ அது ஒரு சிலர் யாரையும் சுட்டி கட்டுறதுக்காக இல்லை பட் அதுவும் கொஞ்சம் எண்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக அதையும் பண்ணியிருக்கோம் அது உண்மையாக நடந்த விஷயங்கள் தான் டாக்குமெண்ட்ரி மாதிரி அதையும் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒரு 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 கதை ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கேன் எனக்கு வந்து மிந்திலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு டேரக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மூவிலாம் அது அதோட முயற்சி தான் இதெல்லாம் என்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த சின்ன சின்ன கதைகள்லாம் செய்துட்ருக்கேன் அது தொடர்ந்து ஃப்யூச்சரில் பெரிய ஃபியூச்சர் ஃபிலம் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளும் அதுக்கான ரிசர்ச் அது சம்டைம்ஸ் ஓய்வு நேரங்கள் இருந்தால் அதுக்கு லொக்கேஷன் தேர்றது அது அந்த மாதிரி ஸோ ஃபியூச்சரில் வந்து கன்னர்ராஜமோலிக்கு வந்து ஒரு டேரக்டராக நாங்கள் பார்க்கலாம் ஹோப்ஃபுல்லி உங்களோட பிளெஸிங்கோட கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கணும் எங்களோடய ப்ரேட் ஹோப் எல்லாமே ரொம்ப நன்றி கண்ணன் ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப பிஸியான ஷெடியூலில் தான் இருக்கீங்க எங்களுக்கு தெரியும் என்ன எங்களுக்காக ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒதுக்கி எங்களுக்காக வந்து உங்களை பற்றி இன்னும் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன் அதாவது கண்ணனோட இன்னொரு ம ஒரு ஒரு இன்னொரு பக்கம் மறுபக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களை பற்றி கேள்விப்படுறது நிறையா விஷயங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட பேசும்போது பர்ஸ்னலி எங்களுக்கு எங்களுக்கு எனக்கு புரியுது ஆக்சுவலி இல்லையே நம்ம கேட்குற மாதிரிலாம் இல்லையே இதெல்லாம் அப்படின்னு ஸோ ஆடியன்ஸ்க்கும் அதில் போய் புரியும் உங்களை பற்றி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க நான் நம்புகிறேன் அண்ட் அவங்களோட சக்ஸஸ்க்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் இன்னும் நிறையா நிறையா நீங்கள் இன்னும் நிறைய பேர் மாதிரி மேக்கப் பண்ணி இன்னும் நிறையா வைரல் ஆகி இன்னும் நிறைய ஃபேமஸ் ஆகி இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் ஏன்னா நீங்கள் ஃபேமஸ் ஆவாவை ஏன்னா அவங்களோட ஃபேமஸ் வந்து உள் நாட்டில் மட்டும் இல்லை உலகத்துக்கு ஃபுல்லாக ட்ராவல் இருக்கு ஸோ நம்ம நாட்டு பெருமையும் சேர்த்துட்டு கூட்டிட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா விஷஸ் எல்லா ப்ரீ எல்லாமே உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு ஓகே ஆடியன்ஸ் உங்களை அடுத்த எபிசோட்டில் இன்னொரு ஒரு நபரோடு உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க கொஞ்சம் கேஷுவலாக பேசலாம் இது பர்நாள் வழங்கும் ஒரு புத்தம் புத்தி நிகழ்ச்சி